அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அருவாள் எடுத்துட்டு நீ விரட்டியிருக்காரு பாருங்க, அந்த அந்த ஊரை சுத்தி சுத்தி விரட்டியிருக்காரு. அப்படியே ஒரு எழுதிட்டோம்னா அவங்க பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்திலையும் போய் காட்டுறது, இந்த பாருங்க பாட்டு எழுதியிருக்கேன் ஒன்று பாடி காட்டுறது. ஒரு கட்டத்தில் நான் நோட்டத்துக்கிட்டு வந்தாலும் இந்த வந்துட்டான்டா பாடி காட்டி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இதை திருச்சி ஓடிடுவாங்க. இதாக வந்துட்டார் பாட்டை கொண்டுகிட்டு போய் பெரிய சினிமாவில் போய் பெரிய இசையமைப்பாளராக போகிறாரு அப்படின்னு எகத்தாலுமே எவ்வளோ கேள்வி கூத்தாலும் பேசுவாங்க. கலைஞர்களுடைய வேலையே என்னென்னா, நம்ம நினைக்கிறத எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட கடத்துறது தானே. இப்போ கூட ஒரு ஒரு மிக மிகப்பெரிய டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நான் 4-5 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்திமழை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாடகர் அந்தோணி தாசன் அவர்கள். அவர் பாடகர் மட்டுமல்ல, இசையமைப்பாளர், நடிகர் என பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். உங்களிடம் வந்து நிறைய கேள்விகளை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளை இதே மாதிரி செந்தமொழியிலே கேட்பீர்களோ? செந்தமொழி சாதாரணமாக வழக்கு சொல்ல கேட்பீங்களா? செந்தமொழியும் கேட்போம், மக்கள் மொழியிலையும் கேட்போம் சார். கேளுங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு நாட்டுப்புற பாடல், ஒரு சினிமா பாடலோட இந்த நிகழ்வு வந்து தொடங்கிடலாம் சார். இந்த நேர்காணல எனக்கு பிடித்த நாட்டுப்புற பாடல், ரே 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 ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ ஏன் கண்ணே நீ ஆரிராரி ஆராரோ ஆரிராரோ. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து பண்பாடு வந்து தாலாட்டில் ஆரம்பித்து உப்பாரியில் முடியலை தான் நான் கருதுகிறேன். அதனால் இது எப்போவுமே எனக்கு பிடிச்ச பாட்டு. ஓகே ஓகே. சினிமாவில் ஒரு பாடல், அடிமானே மானே உன்னை உறவன நினைச்சேனே, உன்னைத்தானே நானே என் உசுருக்குள் ஒழிச்சேனே, சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. இது ஏன் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா, நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், எல்லாமே பிடிச்ச பாட்டு தான். நான் முதல் முறையாக சினிமாவில் எழுதி இசையமைச்சு பாடின பாட்டு இந்த பாட்டு. அதனால் எனக்கு என்னுடைய லிஸ்ட்டில் அது கொஞ்சம் அப்படி இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் உங்களுடைய இளமை காலத்தில் நிறைய ஊர்களுக்கு வந்து கரகாட்டம், நிறைய நிகழ்வுகளுக்கு வந்து போயிருப்பீங்க. பொதுவாக கோவில் திருவிழா இந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்வுகளுக்கு தான் வந்து போயிருப்பீங்க. அப்போ நிறைய அனுபவங்கள், நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்போ நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்கா, அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நீங்கள் கேட்டேன்னு ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. தென்காசி பக்கத்தில் தென்காசி டவுனில் ஒரு சைடு ஒரு கோயில், அந்த கோயிலில் வந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். நான் என் மனைவி இன்னும் ஒரு ஒரு மொத்தம் 3 கரகம், நான் வந்து பப்புன்னு கோமாளி சொல்லுவாங்க அதுக்கு போயிருக்கேன். அது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அந்த கோயில். அந்த கோயில் சாமி வந்து தென்காசிட்டா ஒரு சிட்டி அப்படிலாம் சுற்றும். ஓகே. அப்படி சுற்றி போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி இருக்கும்போது ஒரு இடத்துல ரெண்டு ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு வயசான அம்மா, ஒரு 75 வயசு இருக்கும். அந்த அம்மா போய் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சுட்டேன், ஓகே இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சுட்டேன். யதார்த்தமாக பண்ணிட்டேன். ஆமாம், யதார்த்தமாக பண்ணிட்டேன். அது காமெடிக்கு பண்ணுறது, காமெடி பண்ணுவோம் மக்கள்லாம் சிரிப்பாக அப்படின்னு. அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அருவாள் எடுத்துகிட்டு என்னை விரட்டியிருக்காரு பாருங்க, அந்த அந்த ஊரை சுற்றி சுற்றி விரட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற முடியாமல் அந்த ஊருக்காரங்க, ஐயா நீ ஆடாட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றணும் சொல்லி நான் ஒரு ஆள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தென்காசி பஸ் ஸ்டாண்டில் வந்து நைட்டு ஒரு 3 மணிக்கு என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் என் ஒய்ஃபு அந்த கூட்டி போன எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு நான் வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருந்தேன். அது மறக்க முடியாத சம்பவம். ஆமாம், அதை 60 தூக்கிட்டு விரட்டினார் அந்த மாதிரி. ஏழை எப்படில என் பொண்டாட்டி நீ தொடப்போச்சு அப்படின்னு. அப்போ என்ன மனநிலை சார் இருந்து, ஒரு வாழ்வாதாரத்துக்காக இல்லை ஒரு தொடர்ச்சிக்காக? ஏற்கனவே அப்பா வந்து நாதஸ்வர கலைஞர், நீங்களும் விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தீங்க. இன்னொரு பக்கம் சமூக இந்த மாதிரியான இதுவும் உண்டு, துரத்தல் இந்த மாதிரியான. அப்போ என்ன மனநிலை இருந்தது அந்த சம்பவம் நடந்தப்போ? நான் வந்து விருப்பப்பட்டு இந்த கலைக்கில் நான் வந்தேனாலேன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர, ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பருவம் அது. ஸோ ஆனால் என் குடும்ப சூழல் வந்து என்னை படிக்க விடலை. குடும்பம், அந்த குடும்பத்துக்காக யாராச்சும் ஒருத்தர் ஓடுனா தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அங்கே 6வதோட படிப்பை? ஆமாம், 6வதோட நிப்பாட்டிட்டேன். அப்பா நாதஸ்வர கலைஞர், அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும். அம்மா சித்தாள் வேலை, கூலி வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸு வரும். ஒரே ஒரு அக்கா, அது படிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க இதில் நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். குடும்ப வருமானம் பத்தலை, ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களோட சோத்துக்கே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். நான் சின்ன பிள்ளையில் அந்த படம் பார்த்தேன்னா அந்த பாட்டுகள் அப்படியே வந்து பாடிக்கிட்டு இருப்பேன், துரு துருன்னு இருப்பேன். எதாக இருந்தாலுமே அதை மீன் பிடிக்க போகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கட்டடிச்சுட்டு இடையில வர்றது, வந்து வீட்டில் வந்து அம்மா வேலைக்கு போட்டு வர்றதுக்கெல்லாம் நான் சாப்பாடு சமைச்சு அவங்க வந்தோடனே சாப்பிட வச்சு பார்க்குற மாதிரி துரு துரு சாப்பாடுலாம் நீங்களே? அப்போ அம்மா கையில் இருந்ததுனால அப்போ சின்ன பிள்ளைலேருந்தே சமைக்க கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு
அது இன்னும் இது வந்து இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நான் வந்து சரி அப்பாவோட அந்த கல்யாணம் கச்சேரி இதுகளுக்கு வந்து நான் அந்த சுதிப்பட்டிக்கு தாளத்துக்கு போவோம். அது அப்படியே போகும்போது அப்புறம் ஒரு கரகாட்ட நிகழ்ச்சிக்கு போகும்போது அப்படியே உள்ளே போயிட்டேன். பப்னு ஆடுற மாதிரி அப்படி நான் போயிட்டேன். போயிட்டு அப்படியே அங்கே போனால் இங்கே கிடைக்கிற அந்த புகழும் அந்த அன்பளிப்புன்னு கொடுத்த அந்த அந்த பணமும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இப்படியே போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு காசு சேர்க்குற மாதிரி ஆகுமே, நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரலாமேனு இறங்கினது தான். விருப்பப்பட்டு இறங்கணும்னா என்னென்னு தெரில, கலைமகள் என்னை கவர்ந்துக்கிட்டாங்க அவ்வளவுதான். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இசையமைப்பாளராக உலகம் முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞராக ஒரு பாடகராக வந்து இன்றைக்கி இருக்கிறீங்க. படிப்பை வந்து தொடரல முடியலையே, நம்மளால் படிக்க முடியலையேன்ற அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்கா சார்? நான் சின்ன பிள்ளைகளாம் இங்கிட்டு கரகாட்டத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் போகும்போது நான் என் சலங்கை பேக்கை தூக்கிட்டு போவேன். என்னோட பசங்கள்லாம் வந்து அவங்க ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போவாங்க. போகும்போது கொஞ்சம் ஒரு உறுத்தலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆக அந்த நம்மள்கிட்ட வந்து எல்லாம் பேசுகிறது அதெல்லாம் போ நம்ம நமக்கு எத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. ஆனால் படிப்பை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்பவும் உள்ளார இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் உங்களுக்கு வாசிக்க தெரியும்? இன்றைக்கி வந்து இசை மீதான ஆர்வத்தை இல்லை அது தொடர்பான நுணுக்கங்களை எப்படி வளர்த்தெடுத்துக்கினீங்க? அதுக்கு ஏதாச்சும் பயிற்சிகளோ இல்லை ஒன்றுமே வாசிக்க தெரியாது எனக்கு, தட்டுவேன் அவ்வளவுதான். இப்போ நாசரமோ தவுளோ அதெல்லாம் வந்து எனக்கு முறைப்படி வாசிக்க தெரியாது, அது சுதியாகவும் வாசிக்க தெரியாது. பம்பை அடிப்பேன், உரிமை அடிப்பேன். ஏன்னா அந்த உரிமை வந்து இசைக்கருவி ரொம்ப சிக்கலான இசைக்கருவி. அந்த மிகப்பெரிய தவுள்காரங்களாக இருந்தாலும் அந்த உரிமையை வாசிக்க தெரியாது. இப்போ எவ்வளோ பெரிய பம்பை கலைஞராக இருந்தாலும் அந்த உரிமையை வாசிக்க தெரியாது. நாவாசர கலைஞராக இருந்தாலும் அது வந்து வாசிக்கிறதுக்கும் தனித்திறமை வேணும். அந்த உராய்வில் வர்ற சவுண்டு அது வந்து உங்கள்கிட்ட தட்டி இப்படி சவுண்டு வரும்போது வர்றது ஒரு சவுண்டு, தட்டாமே சவுண்டு வர வைக்கணும். அதை நம்ம அந்த கண்டென்ட்டில் அந்த கவுண்டில் நிப்பாட்டணும். அது அது கொஞ்சம் சிக்கலான இது இசைக்கு அந்த உரிமை வாசிக்கிறது. அந்த உரிமை வாசிக்கிறதுக்கு அப்போலேருந்தே ரொம்ப ஆர்வம். அதை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அந்த உரிமையை வாசிப்பேன், பறையடிப்பேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச இசைக்கருவிகளை தவிர. பாக்கி பாடல்களை கம்போஸ் பண்ணுவேன். அந்த கம்போஸிங் நம்மளுக்கு என்னென்ன தேவை, இசைக்க மேற்கத்திய இசைக்கருவியாகட்டும் நம்ம நம்ம பாரம்பரிய இசைக்கருவியாகட்டும் எதாக இருந்தாலும் எப்படி அதுக்கு தேவை மாதிரி கேட்டு வாங்க தெரியும், அது தான் போச்சு. உங்களுக்கு முதல் முறையாக வாசிக்க கற்றுக்கின இசைக்கருவி அப்பா கூட வந்து நாதஸ்வரம் போகிறப்ப தாளம் போடுறதுக்கு போனதாக சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி கற்றுக்கினீங்க? இந்த பெருமைக்கு காரணம் வறுமை, அவ்வளோதான். வறுமை கற்றுக்கிட்டது என்ன, தாளம் போட்டோம்னா நம்ம தப்பாக வச்சா கூட அங்கே தவுளுக்காரங்க சொல்லுவாங்க, டேய் இது பொண்ணுடா எட்டு அச்சாரம் போடணுண்டா, அந்த அஞ்சு அச்சாரம்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அவன் மற்றபடியே அடுத்தவங்க வாசிக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதா, ஆட்டத்துக்கு போகும்போது யார் யார் என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள அப்படியே மைனூட்டாக பார்த்துட்டு இருந்து அதை செஞ்சு பார்க்குறத தவிர முறப்படி எதுவுமே நான் கற்றுக்கல. பாடல் எப்போ இருந்து சார் வந்து பாட தொடங்குனீங்க? நான் சின்ன பிள்ளையிலே இந்த வீட்டு வாசலில் சர்ச்சு இருந்ததுனால நான் நிறையா அப்பப்போ பாடுவோம், ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் கிறிஸ்மஸ் ஜனவரி நேரத்தில் வந்து சினிமா பாடல்களை மாற்றி ஏசப்பா பாடல்களை மாற்றி பாடுவோம். அப்படி எந்த பாட்டு முதல் பாட்டு பண்ணீங்க? அது மருதுபாண்டி படம் வந்துச்சு நான் அந்த அந்த டைம் வந்து. சிங்கார செல்வங்களே தின்பாண்டி முத்துக்களே அப்படின்னு எழுதி பாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த அந்த கேரண்ட் ரவுண்டு போகிறதெல்லாம் நான் அடிக்கடி பாடுறது. அப்புறம் குடும்ப பாட்டுன்னு சொல்லுவோம், கிறிஸ்மஸ்லேருந்து ஜனவரி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு ஒரு ஒரு குடும்பமாக வந்து பாட்டு போவாங்க. அப்போ நான் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் போய் பாடுறது, எங்கள் அம்மா ஒரு அளவு பாடுவாங்க. அப்படியே அப்படி பாட ஆரம்பிச்சு தான் என்னுடைய பாடல் பயணம். அதுக்கப்புறம் அந்த சினிமா பாட்டு பாடிட்டு படம் பார்த்துட்டு வந்து அந்த பாட்டுகளை பாடின அந்த அனுபவம் இருந்ததுனால டக்குன்னு கராடத்தில் இறங்கி கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டம் சைடுகள் போகும்போது அங்கே திடீர்னு ஒருத்தரை பற்றி பாட சொல்லுவாங்க. அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, வாழ்ந்து மறைஞ்சவங்க, சாதித்தவங்க, இந்த மாதிரி தலைவர்கள் இப்படிலாம் ஒன்று ஒன்றா கேட்க போகும்போது இந்த அனுபவம் வந்து அங்கே கை கொடுத்துச்சு. அப்போ அவங்கள பற்றி எழுதி பாட ஆரம்பித்தோம். அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கமே, ஏன் நம்ம சொந்தமாக பாட்டு எழுதி பாடக்கூடாது அப்படி இருந்தால் நாட்டுப்புற பாடல்கள் எழுதி அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல. அப்படியே ஒரு எழுதிட்டோம்னா அவங்க பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்திலையும் போய் காட்டுறது, இந்த பாருங்க பாட்டு எழுதியிருக்கேன் ஒன்று பாடி காட்டுறது. ஒரு கட்டத்தில் நான் நோட்டத்துக்கிட்டு வந்தாலும் இந்த வந்துட்டான்டா பாடி காட்டு கொள்ள போகிறான்டா சொல்லிட்டு இதை திருச்சி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்ருக்கக்கூடாது பாட்டை அப்படின்ட்டு என் வீட்டில் உள்ளவங்க விருப்பம் கூட இல்லாமல் நானே பணத்தை வட்டி கட்டி வாங்கி போய் கேசட் போட ஆரம்பிச்சிட்டேன். அதை விற்கிறதுக்கு சரியான கம்பெனிகள் கூட கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் நான் போன தொழிலுக்கு போன இடங்கள்லே போய் முன்னாடி மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் ரேடியோவில் போட விட்டுறது, போட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் அதை சொல்லி விற்கிறது. அப்படி கேசட் விற்க போகும்போது எங்கள் சக கலைஞர்கள் கூட என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்தா வந்துட்டார் பாட்டை கொண்டுக்கிட்டு ஒரு பெரிய சினிமாவில் போய் பெரிய இசையமைப்பாளர் ஆக போகிறாரு,
அப்படின்னு எகத்தாலமாக எவ்வளோ கேலி கூத்தாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்கல, நான் கொண்ட கொள்கையில் குறியாக இருந்தேன். இதே நம்ம மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணிகளில் இது ஒன்று, இதே நம்ம செய்வோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிடிச்சி செஞ்சேன். இது வரைக்கும் நீ வளர்த்து கொண்டு வந்திருக்கு. பாடல் மீது இசை மீதான அந்த தீவிரத்தன்மை இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? தெரியல, கடவுள் தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன சின்ன பிள்ளையில விட்டுட்டு போயிட்டால் கூட, அப்போ சங்கருக்கு ஒரு படம் வந்துச்சு, நான் அப்படியே என் வீட்டு கோயில் வாசலில் உட்காந்துட்டு அழுவேன். அழுதுட்டு இருந்தேன், அந்த அழுகை கூட பாட்டாக தான் அழுவேன். அப்படியே அந்த பாட்டில் ஒரு வரி வரும், ஓடுகிற மேகங்களே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அம்மாவை பார்த்தாக்கா அழுதேன்னு சொல்லுங்க. வரும் அது கூட அழுதுகிட்டு தான் அப்படியே நான் பாடி பழுவேன். பாட்டு என் வாழ்க்கையில் எனக்கு என்னை கடத்துது, என்னோட எல்லாத்தையும் மறக்க. இது ஒரு புது உலகம். என்னை கேட்டால் பஞ்சபூதங்கள் அஞ்சு அப்படின்னா பாட்டை சேர்த்து இசையை சேர்த்து ஆறுன்னு சொல்லுவேன். உங்களுடைய அந்த இளம் வயதில் உங்களுக்கு பிடித்த நாட்டுப்புற பாடகராக அப்போ இருந்தவங்க யார்? ஏன்னா தென் மாவட்டங்களில் நிறைய பேர் வந்துருந்துருக்கிறாரு. உங்களை கவர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பாடகர்கள் அப்போது? நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளையில் வந்து நான் பார்த்த பாடகர்கள் டாக்டர் கே குணசேகரன் அண்ணன், கோட்டச்சாமி அண்ணன், இவங்க மாதிரி இருந்தாங்க. உங்கள் பாட்டெலாம் காதில் கேட்டிருப்போம். அவர் தேக்கமுடி சுந்தராஜயா பாட்டு, அவர் தேனி குஞ்சாரம்மா பாட்டு, அவங்கெல்லாம் காதில் கேட்டிருப்போம். ஆனால் இவங்கள நேரடியாக பார்த்துருக்கோம், அந்த இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் காட்பாதராக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பச்சேரி அழகன் ஒருத்தர். அவர் என்னென்னா, அவர் பாடகரும் கிடையாது, ஆனால் பாடுவார், ஆட்டக்காரர் கிடையாது, ஆடுவார், இசைக்கலைஞர். அவர் எல்லாத்தையும் அவரே சொந்தமாக செய்வார். தவுள் அவரே சொந்தமாக செய்ய முயற்சி பண்ணுவார், நாவசரம் செய்வார், கரகம் அவரே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். அவர்கிட்ட இருந்து படித்தவங்க தான் கே குணசேகரன் அப்பா, அவர் கோட்டச்சாமி அவர் அண்ணன், கிடாக்குழி மாரியம்மாணி அக்கா, சின்ன பொண்ணு அக்கா, அவர் கையிலே வளர்ந்தவங்க. இந்த மாதிரி அவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு பெரியப்பா முறை வேணும். அதனால் நான் அடிக்கடி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன், நான் பார்த்து பிரமித்த மனிதன். இப்போ அவருக்கு அறக்கட்டில் கூட அவர் பேரில் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மறைந்த பேராசிரியர் கேஜி வந்து உங்களுடைய உறவினர்னு சொன்னீங்க, அவரும் வந்து ஒரு நாட்டுப்புற கலைகளுக்கு இது ரொம்ப பற்றுக்கொண்டவர், ஆர்வம் கொண்டவர். அவரும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. சேர்ந்து அவர் கூட ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கீங்களா சார்? அவர் கச்சேரி நடக்கும்போது நான் கூட போய் மயிலாடி இருக்கிறேன் அவர் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் பாடியிருக்கிறேன், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடியிருக்கிறேன், அவ்வளோதான். சென்னை சங்கத்தில் உள்ள நுழைய போகும்போது 2005 ஆரம்பிக்குது, 2006 நான் வர்றேன். 2006 அவர் உள்ளே தான் இருக்கார். அப்போ வந்து இவர் இதில் இருக்கார், சிம்ம உலகத்தமிழர் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு முனைவராக இருக்கிறார். அப்போ வந்து அப்போ அவர்கிட்ட போய் என்னை போய் கேட்டு வர சொல்கிறாங்க, அவர் தான் பாட்டு எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ அவர் எழுதி கொடுத்த பாட்டை வந்து ஒரு பாட்டை வந்து நான் இங்கே ஸ்டேஜில் பாடுறேன். என்ன பாட்டு சார் அந்த பாட்டு? செம்மொழிக்கு ஏற்றமை என் தமிழருக்கு ஏற்றமை, சந்தம் கொண்டு சங்கம் சங்கம் கண்ட சிங்க தமிழர் நாட்டமே அப்படின்னு ஒரு டியூனில் அவர் எழுதியிருந்தார். அதை வந்து நான் இங்கே வந்து எங்கள் கலைஞர்களோட சேர்ந்து பேசும்போது நான் அதுக்கு ஒரு நாள் தனியாக டியூன் போட்டேன். டியூன் போட்டு நான் வந்து செம்மொழிக்கு ஏற்றமே என் தமிழருக்கு ஏற்றமே, சந்தம் கண்டு சங்கம் கொண்ட சிங்க தமிழர் நாட்டமே, சிங்க தமிழர் நாட்டமே இப்படி வரும். ஏறும் அதை அப்படியே நான் கொஞ்சம் வரிகளை கொஞ்சம் மாற்றி இங்கே இப்படி வச்சுட்டேன். ஏறும்போ ஒரு ரத்தம் சதையுமான பரம்பரை, ரொம்ப ஈரமனசு உடையது எங்கள் தமிழர் தலைமுறை, இப்படி வரும். அந்த பாட்டை பாடி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த சென்னை சங்கமத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வந்துச்சு. 2010 முடிய போகும்போதெல்லாம் நான் அதில் ஒரு இசையமைப்பாளராக, என்னை இணை இசையமைப்பாளராக ஆகிட்டாங்க. அதோடு தான் அந்த சென்னை சங்கமம் கட்டானது. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளுடைய பயணிக்கிற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய வழிகாட்டுதல். இன்றைக்கி சின்ன பொண்ணாக்க தான் வந்து சினிமாவில் வந்து என்னை விட்டாங்க, சென்னை சங்கமத்துக்கு அவங்க தான் கூட்டி வந்தாங்க. அது ஓடக்கிற ஒருத்தர் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது பண்ண பாட்டு. ஆனால் இவங்க மாதிரி ஒரு ஒருத்தங்க தான் கைப்பிடிச்சி தான் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். யாராக இருந்தாலுமே இவங்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி முதல் சினிமா பாடல் வாய்ப்பு எப்படி சார் அமைஞ்சது? அதான் சின்ன பொண்ணாக்கா வந்து 2006 கூட்டி வந்தாங்க சென்னை சங்கமத்துக்கு, அவங்கள அவங்க ஹஸ்பண்டும். அதில் நான் ஒரு மேடை பாடகராக வந்திருந்தேன், நான் அந்த மெயின் ஸ்டேஜ் பாடகராக வந்திருந்தேன். அங்கே அண்ணன் கருணாசனன் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் வந்து ஒரு பொங்கல் நேரத்தில் தான் நடக்கும். அப்போ அங்கே ஒரு ஷோ நடக்குது, அதில் இது மாதிரி கருணாசனன் டீம் நடக்குது, வாங்கன்னு சின்ன பொண்ணாக்கா பாட போகிறாங்க. அப்போ என்னை சும்மா கூட்டி போகிறாங்க. அப்போ தான் அவர் கருணாசனனை பார்க்குறேன். பார்த்துட்டு போய் அண்ணன் இது மாதிரி இப்போ அந்தோனியாஸ் அண்ணன் நான் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணே அப்படின்னு அங்கேயும் கேட்டுட்டு நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவரை அடிக்கடி ஃபாலோ பண்ணி, அண்ணன் எனக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு நான் பேசுறது, திடீர்னு என் பிள்ளைங்களை விட்டு பேச விடுறது, பெரியப்பா அப்பா கூப்பிட்டுங்க இங்கே தண்ணியை போட்டு அரைச்ச கரைச்சல் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு இல்லாத இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக திண்டுக்கல் சார் இந்த படத்தில் ட்ராக் படம் தான் கூப்பிட்டாங்க.
அப்போ நானும் சின்ன பொண்ணாக்கா அவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கோம். அக்காதான் குட்டி பண்ணாங்க, அவங்கள அவங்க வீட்டுக்காரும் போய் நான் பாடினேன். பாடிட்டு அவர் தீனா சார் என்ன சொன்னார், கருணா சார் வந்து நான் பாடினோன்னு அவர் பாடுறதா இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் தீனா சார், கருணா அந்த ஒரிஜினலும் நல்லா இருக்குது, தேவையான அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கு. அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டார் கருணாசனை, எடுத்துக்கிட்டு என் வாய்ஸே பாட வச்சார். அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு பாடகனாக வந்து சினிமா பாடகனாக இங்கே நிற்கிறேன். இன்னும் கூட நிறைய பேருக்கு அந்த பாட்டு நான் தான் பாடினேன்னு தெரியாது. அண்ணன் பாடினான்னா அப்படி டிட்டோவாக இருக்கும், அது மாதிரி அண்ணன் பாடினதாக தான் நினச்சிட்ருப்பாங்க. எப்போவுமே நான் சின்ன பொண்ணாக்காக்கும் கருணாசனனுக்கும் தீனாசாருக்கும் எங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் நான் ரொம்ப நன்றியாக இருப்பேன், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சினிமாவுக்கான முதல் பாடல், முதல் முறையாக பாட போகிறீங்க, அப்போ என்ன மனநிலை சார் இருந்து? இன்னும் ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு அதில் என்ன மறக்க முடியாத சம்பவம்னா, வடபழனி சாலிகிராமம் அருணாச்சல ரோட்டில் வந்து அந்த சன்சைனி ஹோட்டல் இருக்குது, அதில் தான் தங்க வச்சுருக்காங்க. உட்காந்து நான் இப்போ அந்த கிணட்லாம் போய் சார் சினிமாவில் பாடம் வந்துட்டா அந்தோணி அப்படின்னு அந்த ரூமில் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்ருக்கேன், கலைமோலே நன்றி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ சாப்பிட போகும்போதெல்லாம் வரும்போது ரோட்டை பார்க்குறது தானே சினிமாக்காரங்களாம் நடந்திருப்பாங்க அப்படின்னு. சார் இந்த இடத்துல நம்ம மனைவி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டை பாடிட்டு போயிட்டேன். அடுத்து ஒரு மாதத்தில் மறுபடியும் அண்ணன் கூப்பிட்றாங்க, நானும் என் மனைவியும் வர்றோம் அதே ரூமில், அதே லாட்ஜில் அதே ரூம் எனக்கு கிடச்சிச்சு. அஞ்சு நான் என்ன நினச்சேன்னா கடவுள் கொடுத்தாங்க, நானும் என் மனைவியும் அந்த பாட்டுக்கு வந்து ஆடுறோம். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு வந்தும் கூட ஒரு 4 வருஷம் வரைக்கும் எனக்கு சரியாக வாய்ப்புகள் வரல. ஆனால் அந்த விடுபட்ட அந்த ஆண்டுகளை வந்து நான் என்னுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக நான் என்ன அடுத்த இடத்துக்கு நகரத்துக்கு உண்டான ஒரு பயிற்சி காலமாக இருந்துச்சு. என்ன என்ன பயிற்சி எடுத்தீங்க சார் இப்போ? பயிற்சி என்ன, அதே சென்னை சங்கமத்தில் என்னோடய ட்ரம்மராக பால் செக்கப் சார் மியூசிக் பண்ணார். அதில் ட்ரம்ஸ் வாஜர் வந்து தர்புக சிவா. அது இப்போ அண்ணன் கருணாசனன் எப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருந்த மாதிரி இவர்கிட்டையும் நான் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன் தர்புக சிவாட்டையும். அவர் நம்ம ஒன்று பண்ணுவோம் தோணின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள்லாம் சேர்ந்து தான் லாப்பொங்கல்னு ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம், இண்டிபெண்டன்ட் மியூசிக் பேண்டு. அந்த இது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிச்சு. அதில் நான் கொஞ்சம் லாப்பொங்கலில் பயணித்து அப்போ தான் அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் இதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் இவங்களை இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கெலாம் அவ்வளோ இது கிடையாது. அந்த கரெக்டாக நாங்கள் இறங்கின நேரம் சரியான நேரம். அதில் நான் தர்புக சிவாசாதன ஒரு பிரதீப் சந்தோஷ் நாராயண் சார் ஒரு சான்றாளர் அவங்களாம் ஒரு ஃப்ரெண்டு கேபா ஜெயராம் கிட்டார் அவர் நவீன் இவங்களும் பெரிய பெரிய டீம் எல்லாமே இப்போ உள்ளவங்களாம் அவங்கள ரோல் மாடல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் அவங்களோட பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என் செட்டில் எல்லாருமே மியூசிக் பண்ணிட்டாங்க, நான் தான் கடைசியாக மியூசிக் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் சாரதிக்கு அப்புறம் ஒரு இடைவெளி, அந்த இடைவெளியில் நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காக்கி சட்டை, ஜிகர்தண்டா, காசு பணம், துட்டு மணின்னு இப்படி நிறைய பாடல்களை எழுதி பாட ஆரம்பிச்சிங்க. பொதுவாக ஒரு நாட்டுப்புற பாடல் எழுதி பாடுறதுக்கும் சினிமாவில் பாடல் பாடி எழுதுறதுக்குமான வித்தியாசம் என்ன, நிறைக்குறைகளாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை அதுக்கு தேவை, அது கேட்குது. சினிமாவுக்கு என்ன தேவையோ சினிமா கேட்கும். நாட்டுப்புற பாடல்கள் வந்து அது இண்டிபெண்டன்ட் மியூசிக்னால நம்மளுக்கு வந்து நம்ம எழுதுறது தான், நம்மளுக்கு இப்படி இருக்கணும் அந்த பாட்டு அப்படின்னா நம்ம எழுதுறது தான். சினிமாங்கிறப்ப அது நிறைய தேவைப்படுது, ஏன்னா அது நிறைய பேருடைய கூட்டு முயற்சி. ரெண்டாவது இப்போ இந்த நம்ம இந்த நாட்டுப்புற கலைங்கிறது நம்ம அந்த இடத்துல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேரை சந்தோஷப்படுத்தலாம், அந்த 1000 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சினிமாங்கிறது அப்படி இல்லை. இப்போ பதிவு பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது பின்னாடி தெரிய போகிறது. அதனால் அதில் கூடுதல் கவனம் எடுத்து பண்ணணும். வார்த்தைகளும் சரி, கம்ப டியூனும் சரி, அது நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இது வந்து அந்த இடத்துல குறைகள் இருந்தாலும் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. ஒரு பாட்டெலாம் அண்ணன் நான் பல்லவி எழுதிட்டு இன்னும் 10 வருஷமாக காத்துட்டு இருக்கிற பாட்டெலாம் இருக்குது. சில பாட்டு உட்காந்தோடனே முடிஞ்சிடும். நம்ம முழு நேரமாக நம்ம பேனம் கைமாத்திரியது கிடையாது. பாடலாசிரியர் தான், அதுக்காக முழு நேரமாக பேனம் கைமாத்திரியிருக்காது. எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல உட்காருவேன், கடவுளேன்னு நினச்சி உட்காருவேன், கிடச்சிரும் பாட்டு. சினிமா பாடல்கள் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் இதாகும். இப்போ கூட ஒரு மிக மிகப்பெரிய டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு நானும் என்னென்னமோ மாத்திரை இதனால் வரைக்கும் இன்னும் முடிய வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு வாய்ஸ் பாட வேண்டியிருக்குது. சில பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ மானிய பாட்டெலாம் வந்து ஒரே நாளில் எழுதிட்டு சென்னை சங்கமத்தில் தான் ஓமந்தரார் தோட்டத்தில் தான் எழுதினேன் அந்த பாட்டை. அந்த பாட்டை எழுதிட்டு அந்த இடத்துல இருக்கிற கலைஞர்கள் வர 1500 கலைஞர் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து பறையிலே வச்சு சும்மா பாடி அப்படி எல்லார் மக்கள் மனசுலையும் பதிஞ்சிருச்சு அந்த பாட்டு. அப்படி இருக்குது. இப்போ நான் பண்ணிட்டுக்கப்புறம் தான் அது சினிமாவில் வந்து அந்த பாட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் கப்பாடிவில் பாடியிருக்கிறேன், என்னோடய கேசட்டில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவில் வந்துச்சு. சில பாடல்கள் முடிச்சே ஆகணும், இப்போ பர்டிகுலர் டயத்துக்குள்ளே வெளியில் வரணுங்கிறப்ப அந்த பாட்டை முடிச்சிருவோம்.
சில பாடல் வந்து இழுக்கும். அதனால் வந்து அதுக்கு தேவையானது அதை எடுத்துக்கிறோம். அனிருத்தினுடைய மியூசிக்கில் நீங்கள் வந்து பாடல் வந்து பாடிருக்கீங்க, அவர் கூட சேர்ந்து பணியாற்றுன அனுபவம்? இல்லை, முதல் பாட்டு வந்து காக்கி சட்டை, அதில் அதான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு கூப்பிட்டுருந்தது, நான் போய் அந்த பாட்டு நல்லபடியாக எனக்கு முடிஞ்சது. ரெண்டாவது பாட்டு சொடக்கு பாட்டும் அப்படி தான், எல்லாமே அனிசாருடைய ரெக்கார்டிங்க்கு போகிறோம்னா ஒரு எனர்ஜி, புது எனர்ஜி வரும். அது நைட்டில் தான் நடக்கும். ஓ, அதிகமாக நான் இது வரைக்கும் பகலில் போய் அதிகமாக பண்ணதுனால நைட்டில் தான் நடக்கும் நிகழ்ச்சி. இந்த காக்கி சட்டை ஒன்று தான் பகலில் பண்ணது, பாக்கி எல்லா பாட்டுமே வந்து மொத்தம் நாலு பாட்டாக ஒரு நாலு பாட்டு பாடியிருக்கு அவருடைய மியூசிக்கில், நாலுமே நல்ல பாட்டு தான். இது எல்லாமே நைட்டில் நடந்தது தான். அப்படியே போயிட்டு எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாது, கொஞ்சமாக ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் பாடுவோம், கொஞ்சம் நேரம் வெளில வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருப்போம், அதுக்கப்புறம் பாடுவோம். இப்படி போனது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தட்டி கொடுத்து வேலை வாங்குகிற டைப்பு. எனக்கு கிடச்ச, பொதுவாக எனக்கு கிடச்ச இசையமைப்பாளர்கள் எல்லாமே அப்படி தான் எனக்கு வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு இவன் நாட்டுப்புற கலைஞன், இவன்கிட்ட வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சு தான் என்கிட்ட பண்ணியிருக்காங்க. அவன் உண்மையிலே வந்து அவங்க தான் நம்மளை வந்து வடிவமைக்கிற சிற்பிகள். ஒரு பாடல் சொடக்கு மேலே சொடக்கு, அந்த பாடல் எங்களுக்காக ஒரு முறை. சொடக்கு மேலே சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று, சொடக்கு மேலே சொடக்கு போடுது. ஐயோ அவங்க எங்கே இருக்கீங்க, என்னையா செய்வீங்க, எப்பயா செய்வீங்க, சொடக்கு மேலே ஹாய், சொடக்கு மேலே அப்படி சொடக்கு மேலே சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று, சொடக்கு மேலே சொடக்கு போடுது. ஹாய், அது மாதிரி வண்டியில் நெல் வரும் உங்க உஷா புதுப்புடன் வந்து சேர்ந்து பாடியிருக்கீங்க, அவங்களா கூட சேர்ந்து பாடின அனுபவம் எப்படி? அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் வந்து, அப்போ வந்து நாங்கள் லாப்பங்களில் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரம், இந்த வண்டியில் நெல் வருங்கிற பாட்டு வந்து நாங்கள் சும்மா அதில் பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டு, இப்போ கலை நிகழ்ச்சியில் பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டு, அது ஒரு வயசானவங்க அடிக்கடி பாடுவாங்க அந்த பாட்டை, அதை கொஞ்சம் மெருகத்தி தான் நாங்கள் கொஞ்சம் பாட ஆரம்பித்தோம். அதை அப்படியே போய் இங்கே பாம்பேயில் போய் அந்த இது நடக்குது, பாம்பே கொடைக்கானலில் ஃபிலிம் சிட்டி இருக்குது, அங்கே தான் அந்த ஷூட் போய்கிட்டு இருக்குது. மொத்தம் மூணு நாள், ரெண்டு நாள் ரிகர்சரு, ஒரு நாள் ரெக்கார்டிங்கு. நான் அந்த ரெக்கார்டிங்க்கு தான் போகிறேன், ரிகர்சருக்கு நான் போகலை. எனக்கு பதில் இங்கே பாடிக்கிட்டு இருக்காரு பிரதீப், சிங்கர் பிரதீப். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் அதில் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுப்பாரு. எனக்கு சுதிரெலாம் டக்குன்னு அந்த இடத்துல வராது எனக்கு, நான் அவ்வளோ பெரிய கூட்டம், எனக்கு பயம், பயங்கரமான பயம். பெரிய பெரிய ஆனால் உஷாவுக்குன்னு அவங்க பேர் கூட எனக்கு வாயில் ஒழுங்காக வரல. அந்த ஆனால் அவங்க அவங்க பாட்டெலாம் கேட்டிருக்கேன், அந்த பெரிய பொட்டுலாம் எனக்கு அடையாளம் தெரிஞ்சு, உங்களோட தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தோம், செட்டை பார்த்தோன்னே அரண்டுட்டேன், இதில் தான் பாட போகிறோமான்னு. நம்ம எப்பவும் போல் கலைமுறையில் கும்பிட்டுக்கிட்டு காப்பாற்றுங்கப்பா சொல்லிவிட்டு அந்த இதில் இருந்தேன். இன்றைக்கி அதை நினச்சாலும் பெருமையாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டு, அவங்க ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க எல்லாத்துகிட்டையும் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருந்து அந்த அந்த மாண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுடைய இசையமைப்பாளர் பயணம் எப்படி தொடங்கிச்சு, அதுக்கு வந்து விதை போட்டவங்க யார் சார்? நாட்டுப்புற பாடல்கள் தான் நிறையா, நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு கேசட் போட்டிருக்கேன் நான், மற்றபடி நிறைய பேருக்கு பாட்டு எழுதி கொடுத்துருந்துருக்கேன் கம்போஸ் பண்ணி. இது எப்படி தொடங்கினுச்சுன்னா, வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படம், அது எப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் லாப்பங்கள் ஆரம்பித்து சந்தோஷார்ட பழக்கமாகி சந்தோஷார் மூலமாக ஜிகர்தண்டா படத்துக்களை போய், ஜிகர்தண்டாவில் வந்து கார்த்திக் சுப்ராய் சார், பாபி சிம்கா அவங்க அறிமுகம்லாம் கிடச்சி, இந்த வல்லவனுக்கு வல்லவனில் வந்து பாபி சிம்கா வந்து ஹீரோ. அப்போ அதில் நான் பாட்டு எழுதி பாடணும் அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க. அந்த இது படத்துக்கு மியூசிக் யார், ரகு தீட்சத் அவர் பெங்களூருக்கார், அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னு. அந்த அவர்கிட்ட போய் நான் அந்த பாட்டு எழுதி பாடுறோம், எழுதி பாட போகும்போது ரெக்கார்டிங்க்கு பாபி சிம்கா வர்றாரு, அப்போ நான் டைரக்டரும் வர்றாங்க, நான் டைரக்டர் வர்றாரு, அவர் வந்து நான் யார் ஹீரோன்னு கேட்க போகும்போது அவர் பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த படத்தில் ஏதாச்சும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். நீங்களே கேட்குறீங்க? ஆமாம், நானே கேட்குறேன். கேட்டவொன்னே கண்டிப்பாக டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், டைரக்டர்கிட்ட அவர் சொல்கிறாரு, சரினா அந்த வல்லவன் கோலம் படத்தில் எனக்கு எனக்கு ஒம்பது வில்லனில் நான் ஒரு வில்லன், அதில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அதில் வந்து நான் ஒரு கதை சொல்லியாக நடிக்கிறேன், கம்யூனிஸ்ட் கதை சொல்லியாக, எனக்கு அப்பாவா சங்கிலி முருகன் நடிச்சிருப்பார். அப்போ இவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து நான் இசை மூலமாக சொல்லணும் தப்பு வச்சுக்கிட்டு, அதை நான் அப்படியே ஆன் ஸ்பாட்டில் அப்படியே பாடி பாடி சொல்லிகிட்டு இருந்தேன்னா அவருக்கு அந்த டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, விஜய் விஜய் தேசிங் சாருக்கு. ஒன்று நீங்கள் பாட்டெலாம் பாடுவீங்களா, கம்போஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா, என் பாடல் எல்லாத்தையும் போட்டு காட்டினேன். போட்டு காட்டினேன்னா அவர் தான் வந்து அவருடைய அடுத்த படம் வைரிங்கிற படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ நான், சார் நான் நாட்டுப்புற பாட்டு பண்ணியிருக்கேன், சினிமாவுக்கு இசையமைப்பு எனக்கு தெரியல சார், எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு, நீங்கள் நம்புறீங்களா சார் என்னால் முடியும்னு சொன்னால், உங்களால் முடியும் தோணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரின்னு தான் அவர், அப்போ தான் நான் எனக்கு அது ஆறாறு என்ன எதுவுமே டோட்டலாக தெரியாது, பாட்டு கம்போஸ் பண்ணுவேன் சரினு ஏதோ ஒரு குருட்டு முடிவில் இறங்கிட்டேன். இறங்கி அதில் கொடுத்துருக்க எல்லா பாட்டுமே நல்லா தான் வந்திருக்குது. அவர் கொடுத்த பாட்டில் இப்போ ஒரு ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா மூணு பாட்டு ஆப்ஷனுக்கு வச்சுருப்பேன்,
அந்த மூணு பாட்டில் ஒரு ஒரு பாட்டு எடுத்தாரு, மிச்சம் ரெண்டு பாட்டு இருந்துச்சு. அந்த ரெண்டு பாட்டு தான் அடுத்த ஒரு படத்துக்கு வர்றதில் இப்படி இப்படி ஒரு பாட்டு கேட்கும் போதே நான் மூணு விதமாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் நான். அவங்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு பாட்டு கிடச்சிருதுல்ல எஸ்டா, ஆமாம், அது படத்துக்கு வந்தாலும் வரும், நம்மளுடைய கேசட்டுக்கு வந்தாலும் வரும் அப்படின்னு அது எனக்கு நான் புது முயற்சியாகவும் பயிற்சியாகவும் இருந்துச்சு. அந்த படம் நல்லபடியாக முடிஞ்சு, நான் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை வைரி. அதுக்கப்புறம் தான் ஒரு பொன்ராம் சார் வந்து எம்ஜிஆர் மகன் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுவும் இப்படியே தான், அவர் வந்து சும்மா ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார் பாடுறதுக்கு, எழுதி படம் கூப்பிட்டுருந்தாரு. நான் போயிட்டு யார் சார் இசையமைப்பாளர் கேட்கும்போது இமான் சார் அப்படின்னு, அப்போ இமான் சாரை பார்த்ததில்லை, பார்க்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ அவர் என்ன கொடுக்குறாரோ நான் பாடுறேன், நான் என்ன முதல்ல பெரிய இசையமைப்பாளர்கள் பாட போகிறேன் அப்படின்னு விட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு, அதுக்கப்புறம் போய் இமான் சார்ட்டு அந்த அடி அடியை வந்து முதல் பாட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க, வருத்தப்பட வாழ்வர் சார். அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுதி பாடணும்னு கூப்பிட போகும்போது தான் பாட முடியாமல் போச்சு ரஜினி முருகனில். மூணாவது என்னை எழுதி பாடலான்னு கூப்பிட்டுருந்தார். கூப்பிடும்போது நான் இந்த மாதிரி போனோன்னே, சார் ஒன்று சிரிச்சிட்டேன், என்ன ஒன்று சிரிக்கிறீங்க, இல்லை சார் இந்த படத்தில் எப்படியாச்சும் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். நடிக்கிறதுக்கா, நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்க, இல்லை பாட்டு பாட கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பீங்க, இது எழுதி பாட சொல்லுவீங்க, நடிக்கிறதுக்கும் இப்படி கேட்கலான்னு சார், நான் உங்களை வந்து இசையமைக்க வைக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்லுங்க, இல்லை ஏற்கனவே அவருடைய படங்கள்லாம் இமான் சார் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் பண்ண படத்தில் நான் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு, உங்களால் முடியும் அந்த ஒன்றையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை தான் அந்த எம்ஜிஆர் மகன். டிவி நிகழ்ச்சிகளில் இசை தொடர்பான அந்த நடுவராக வந்து நீங்கள் போகிறத வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி வர இளம் தலைமுறை மத்தியில் நாட்டுப்புற பாடல் தொடர்பான பார்வை அவங்களுக்கு வந்து எப்படி சார் இருக்குது? பெருசாக வளர்ந்துருக்கு. பெருசாக வளர்ந்தனால தான் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம், இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ உள்ள ஊடகமும் சரி நிறைய கலைஞர்களை எடுத்து கொண்டு வந்திருக்கு. அந்த 2005 சென்னை சங்கமத்துக்கு பிறகு நாட்டுப்புற கலைஞர்கள் வளர்ச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி தான் சொல்ல முடியும். உங்களுடைய பேச்சுகளில் வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணுன்ற பேச்சை வந்து பார்க்க முடியுது. பொதுவாக வந்து நிலம் என்றது, ஏன்னா அப்பா வந்து நாதஸ்வர கலைஞராங்க, அம்மா வந்து கூலி தொழிலாளர் இருந்திருக்கிறாங்க, அப்படி விவசாயத்தின் மீது என்ன சார் உங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு? சாப்பிட்றோம்ல, சோறு சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட கடைசி வரைக்கும் நம்ம அது உணவு தானே உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது. ரெண்டாவது அதுக்குள்ள நான் வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை, நாற்று பறிக்க போகும்போதும் சரி, நான் அந்த இன்னும் அந்த நாத்தாங்காலத்தில் நான் எப்படி கிடப்பேன், நாற்று பறிக்க போயிருப்போம் நாங்கள் சின்ன பசங்க, ஒரு முடி ஒரு பெருசாக இருந்துச்சுன்னா கட்டு, சின்னதாக இருக்கிற ஒரு முடி, அந்த ஒரு முடியை நாற்றை பறித்து அந்த முடி போடுறதே ஒரு பெரிய கலை, புரியுங்களா? எல்லாம் அஞ்சு கட்டு பத்து கட்டுன்னு பறிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க, நான் ஒரு கட்டு பறித்து முடிச்சிருப்பேன், ஒரு கட்டுனா 100 முடி சரிங்களா. அந்த ஒரு கட்டு பறிக்கிறதுக்குள்ளே பார்த்தா வெயில் ஏறிடும், வெயில் ஏறணும்னு என்ன செய்வேன், அந்த சேத்து தண்ணியெல்லாம் அள்ளி மேலே ஊற்றிக்கிட்டு மறுபடியும் பறிக்கிறது. சில பேர் அந்த நம்ம பறித்து அந்த இதை முடிவு முடிச்சுட்டு ரெண்டு குத்துலேயே வந்து அதில் உள்ள அந்த சேர்லாம் கீழே விழுந்துடும், அதை கூட என்னால் இது பண்ண முடியாது. பார்த்து சில இது தூக்கும் போதே அந்த சேரோடு தூக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அப்போ அந்த வயல்காரர் சத்தம் போடுவார் இல்லை, அதனாலே வந்து ஆனால் அதெல்லாம் செய்வேன் நான். அதுக்கப்புறம் அந்த நடவுக்கு போகும்போது நாற்றுக்கட்டு நாற்று முடி தூக்கி போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வோம். இன்னும் போனேன்னா கூட எங்களுக்கு நிலம் இல்லாமல் இருந்தாலும் நான் போய் என்ன செய்வேன், அந்த வயக்காட்டுகளுக்கு தெரியுவேன் என்னோட அந்த நண்டு பிடிக்கிறது, நாற்ற பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. பொங்கல் கூட சரி, நம்மகிட்ட ஆடு மாடு கிடையாது, ஆனால் ஆடு மாடு வச்சுருக்கோம், பொங்கல் வைப்பாங்களா, அது ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது, தேடல் தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம், பாடல்கள், ப்ராஜெக்ட்ஸ்? அடுத்த கட்ட பயணம், நான் கற்றுக்கிட்ட அந்த கலையை, நான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறை மக்களுக்கு கொண்டே சேர்க்கணும். அதனால் இப்போ என்னுடைய ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸ் மியூசிக் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறது கூட காரணம் அதுதான். பாட தெரிஞ்சவங்க, பாட்டு எழுத தெரிஞ்சவங்க, பாட்டு இசையமைக்க தெரிஞ்சவங்க, இந்த மீடியா சப்போர்ட் இல்லை, நம்மளுக்கு யாரும் உதவி செய்யலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே வாங்க, என் மேலே இருக்கிற அந்த புகழ் வெளிச்சத்தை உங்கள் மேலே நான் பாய்ச்சிறேன், நான் பார்த்து அந்த பாதையில் நான் நடந்த பாதையில் உங்களையும் கூட இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுதான், கலை தெரிஞ்சவங்க கலையை வளர்க்கணும், கலை தெரியாதவங்க கலைஞர்களை வளர்க்கணும் அப்படின்னு நான் எல்லா இன்டர்வியூலையும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஒரு முடியலையா, நம்ம எதுவுமே பண்ண முடியலையா, அழகாக ஒரு ஆதரவற்ற ஒரு முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து உட்காந்துட்டு நம்மளால் அப்பா அம்மா தான் நம்ம பார்க்குறதுக்குள்ள அவங்க முந்திக்கிட்டாங்க, அப்பா இறந்துட்டா இருந்தால் அம்மா முடியாமல் தான் இருக்காங்க, அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு இருந்தும் அவங்களுக்கு அந்த சுவாதீன புத்தி சுவாதீனம் இல்லை. நம்ம அப்பா அம்மாவை பதிலாக இன்னும் பெற்ற பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட அப்பா அம்மாவை
பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆர்வற்ற எல்லாம் வச்சு அந்த பெரியவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபியூச்சர் பிளான். வாழ்த்துக்கள் சார். அந்த மாதிரி பாடலில் தொடங்கின அந்த நேர்காணலில் ஒரு பாடலோட முடியுமா? என்ன பாடல்னால் உங்களுக்கு விவசாயத்தின் மீது ஒரு இது இருக்கிறதுல வண்டியில் நெல் வரும், அந்த பாடலோட அந்த நேர்காணலில் முடிச்சிக்கலாம் சார். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.